தற்போது மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்கும் பணிக்கான ஆய்வினை ஆசிய முதலீட்டு வங்கியின் பிரதிநிதிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை மதுரை செய்தியாளர் சுவாமிநாதனிடம் கேட்கலாம். தற்போது நடக்கக்கூடிய இந்த ஆய்வின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க சுவாமிநாதன். வணக்கம் திவ்யா. மதுரையில மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைந்துள்ள பகுதிகளில் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. மதுரையில மெட்ரோ ரயில் சேவை துவக்கப்படும் என கடந்த 2021 தமிழக அரசு அறிவித்தது. திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கூட வரையிலும் 31 கிலோமீட்டர் தொலைவில் அந்த வழித்தடம் அமைக்க திட்டமிடப்பட்டு தமிழக பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில வந்து மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு 8,500 கோடி அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில விரிவான திட்ட அறிக்கையின் முடிவில் வந்து அந்த தொகை வந்து 11,360 கோடியாக உயர்ந்தது. கடந்த ஆண்டு ஜூலையில விரிவாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்த நிலையில ஆசிய கூட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் வந்து நேற்று சென்னைக்கு வந்தவங்க, அதுல வந்து மதுரை மற்றும் கோவைக்கு தொடர்ந்து 2 நாட்கள் ஆய்வு செய்யிருக்காங்க. அந்த நிலையில மதுரையில சென்று வந்தவங்க மதுரை மெட்ரோ வழித்தட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட பணிகளுக்கு இந்த வங்கி கடன் அளித்ததுனால அதுக்கான தொடர் ஆய்வு பணிகள் வந்து தொடர்பாக நேற்று வந்திருந்தாங்க சென்னைக்கு அந்த அதிகாரிகள் வங்கி குழு. மதுரை வங்கி அதிகாரிகள் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து பார்வையிட திட்டமிட்டபடி இன்னைக்கு முதல்வர் மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அர்ஜுனன், ஆசிய வங்கியின் முதுநிலை போக்குவரத்து நிபுணர் ரஞ்சித் உள்ளிட்ட தலைமையிலான குழுவினர் வந்து இன்றைக்கு மதுரை மொத்தக்கடை மற்றும் மாட்டுத்தாவணி கல்லாகுளம் பெரியார் திருநிலையம் சின்னச்சின்னதில் சுற்றுப்புற பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை வந்து ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. மதுரையில் நடைபெற்று வரும் இந்த ஆய்வு குறித்த தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.